வணக்கம் பாரதி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது உங்கள் உஷாராணி சத்தியமங்கலம் அருகே கடம்பூர் மலைப்பகுதியில் மர்மமான முறையில் இறந்து கிடந்த ஆண் தந்தங்கள் வெட்டி எடுக்கப்பட்டுள்ளதா மின்சாரம் பாய்ச்சி கொல்லப்பட்டதா என வனத்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தை அடுத்துள்ள கடம்பூர் மலைப்பகுதியில் உள்ள வனப்பகுதியில் காட்டு யானைகள் அதிக அளவில் வசிக்கின்றன இந்த யானைகள் இரவு நேரத்தில் வனத்தை விட்டு வெளியேறி மலை கிராமங்களில் விவசாயிகள் பயிரிட்டுள்ள பயிர்களை சேதப்படுத்துவது தொடர்கதையாக நடைபெற்று வருகிறது இந்நிலையில் இன்று மாலை கடம்பூர் மலைப்பகுதியில் உள்ள காந்திநகர் அருகே வனப்பகுதியை ஒட்டியுள்ள பட்டா நிலத்தில் யானை இறந்து கிடப்பதாக கடம்பூர் வனச்சரகர் ருத்ரசாமிக்கு தகவல் கிடைத்தது இதையடுத்து வனத்துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்று பார்த்தபோது இறந்து கிடந்த ஆண் யானையின் உடலில் இருந்து தந்தங்கள் எடுக்கப்பட்டது தெரியவந்தது இந்நிலையில் வனப்பகுதியில் இருந்து வெளியேறிய யானையை மர்ம நபர்கள் மின்சாரம் பாய்ச்சிக் கொன்று தந்தத்தை வெட்டியெடுத்திருக்கலாம் என்ற கோணத்தில் வனத்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் உயிரிழந்த ஆண் யானை இருபது வயது மதிக்கத்தக்கது எனவும் யானையின் உடலை பிரேத பரிசோதனை செய்தபின் இறப்பிற்கான காரணம் தெரியவரும் என வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர் கடந்த மூன்று தினங்களுக்கு முன்பு கடம்பூர் மலைப்பகுதி பகவானாபுரத்தில் யானை மின்வேளியில் சிக்கி உயிரிழந்துள்ள நிலையில் தற்போது மீண்டும் அதே பகுதியில் யானையை கொன்று தந்தங்கள் வெட்டி கடத்தப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது உள்ளூர் செய்தி முதல் உலக செய்திகள் வரை அரசியல் தமிழர்களின் கலாச்சாரம் தமிழனின் பாரம்பரிய கலைகள் பாரம்பரிய மருத்துவம் வீர விளையாட்டுகள் என அனைத்தையும் உடனுக்குடன் உங்கள் உள்ளங்கையில் தெரிந்து கொள்ள பாரதி டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்